Jesus Christ will heal you and he will lift you up to be a blessing. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியின் மூலமாக வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அன்பு உண்மையுள்ளது. ஆண்டவருடைய கிருபை மகா பெரியது. தேவ தயவினாலே நீங்களும் நானும் இன்றைக்கு வரைக்கும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஆகவே அவருடைய கிருபையினாலே நிச்சயம் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். பிகாஸ் ஐ லிவ் யூ வில் லிவ். ஆண்டவர் பிழைக்கிறபடியினாலே, ஆண்டவர் ஜீவிக்கிறபடியினாலே நீங்களும் நானும் ஜீவித்து அவருடைய நன்மைகளை நாம் சொல்லுவோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரராக, மனுஷனாக இந்த உலகத்திலே ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுகிறவராக இருந்தார். ஆண்டவருடைய அன்பையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அறிந்த ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலர். எப்படி மனித குலம், மனித வர்க்கம் பாவ பரிகாரத்திற்காய் தவிக்கிறது என்பதை அறிந்து புரிந்தவர், எப்படி கிறிஸ்துவின் பலியினாலே பாவ பரிகாரம் தீர்க்கப்பட்டது என்பதை அறிந்தவர், தேவன் எப்படி இன்றைக்கு ஜனங்களை கிறிஸ்துவின் மூலம் ஏற்றுக்கொள்கிறார் என்ற அந்த மாபெரும் நற்செய்தியை அறிந்த அப்போஸ்தலன், தன் உள்ளத்திலே தேவ அன்பு தன்னை நெருக்கினபடியினாலே அந்த அன்பை பற்றி சொல்ல விரும்பி உலகமெங்கும் அவர், அகில உலகமெங்கும் பிரயாணம் செய்தார். அன்பானவர்களே, அவருடைய பிரயாணங்கள் லேசாக இருக்கவில்லை. இன்றைக்கூட நம் வாழ்க்கையின் பிரயாணங்கள் லேசாக இருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களிலே பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதிலே, நம்முடைய வேலைகளிலே, மற்ற காரியங்களிலே சாட்சியாக இருப்பதிலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்போஸ்தலன் பவுலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தார். ஆனாலும் தேவனை பற்றின அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அவரை நெருக்கினபடியினாலே அவர் ஒவ்வொரு பிரச்சனைகளை தாண்டி தாண்டி தேவ அன்பை எடுத்துரைத்தார். அவர் சொல்லுகிறார், அந்த வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4:16 சொல்லுகிறது, நாங்கள் சோர்ந்து போகிறவர்களில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. வெளியே நான் வந்து பார்க்க சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் உள்ளாக நான் புதுப்பிக்கப்படுகிறேன். எந்த காரியங்களும் எனக்குள் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை மட்டுப்படுத்தவில்லை என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களை குறித்து அம்புகள், சொற்கள் வீசப்பட்டு உங்களை கீழே தள்ளி இருக்கலாம். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். புறம்பான மனிதன் ஒவ்வொரு நாளும் அழிந்து போனாலும், சுருங்கி போனாலும், உள்ளான மனிதன் கர்த்தருடைய வல்லமையினால் பலப்படுகிறான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார், என் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான். ஐ கேன் ஸ்டில் பர்சியூ த ட்ரீம்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய திட்டங்களை இன்னும் நான் கொண்டு சென்று ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாவிற்கு முன்பாக செலுத்த வேண்டும் என்று தரிசனத்தோடு வாழ்ந்த மனிதர். எனக்கு அன்பானவர்களை, பெரிய காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் பல சவால்கள் மத்தியிலே, பல தடைகள் மத்தியிலே செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு கொடுக்கிறார். அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை வெளிப்படுத்த, சுவிசேஷத்தினால் வருகிற கிருபையை காண்பிக்க, அந்த அன்பினால் நிறைந்து அநேக மக்களை தேவன் அண்டைக்கு இழுத்து செல்கிற மிகப்பெரிய அப்போஸ்தலாக விளங்கினார். இன்றைக்கும் அன்பானவர்களே, தடைகளை தாண்டுவீர்கள், தடைகளை மாற்றுவீர்கள், தடைகளுக்கு மேலாய் உயர்ந்து செல்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நன்மைகளை பார்ப்பதையும், நன்மைகளை சுதந்தரிப்பதையும், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காய் நீங்கள் ஊழியம் செய்வதையும் பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய அன்பை இன்றைக்கு கலங்கி தவிக்கிற மனுக்குலத்திற்கு சொல்ல உங்களை தேவன் பயன்படுத்துவார். புறம்பான மனிதன் அழிந்தும் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய அன்பை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொள்வோம். ஆகவேதான் அவர் சொல்றாரு, நான் சோர்ந்து போவதில்லை. We never give up. நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அன்பானவர்கள், இந்த நாளில் நீங்கள் திரும்ப எழும்புங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். பாருங்கள்,
எலியா தீர்க்கதரிசி அந்த ரதம் ஓடுவதற்கு முன்பாக, ஆகாபின் ரதம் ஓடுவதற்கு முன்பாக வேகமாக ஓடினான். கர்த்தருடைய வல்லமை தன்னை நிரப்பின பொழுது, கர்த்தருடைய பலன் தன்னை நிரப்பின பொழுது அவன் அந்த ரதத்திற்கு முன்பாக ஓடினதைப் போல நீங்கள் தேவனோடு கூட இணைந்து கொள்ளும் பொழுது தேவ தரிசனங்களை நிறைவேற்றுவீர்கள். தேவ திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். நீங்கள் சோர்ந்து போவதில்லை. உள்ளான மனிதரில் பலப்பட்டு பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்லுகிறதை நம்புங்கள். தேவன் பெரிய காரியங்களை உங்களோடு கூட இணைந்து செய்வதை பார்ப்பீர்கள். நிச்சயமாகவே தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான். உங்களுடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான். உங்கள் தரிசனங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உங்களுக்கான திட்டங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. உங்களுக்கான நன்மைகள், ஓ அவைகள் உயிரடைகிறது. சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. உம்முடைய அன்பு எங்களோடு இருக்கிறபடியினால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகத்தின் சவால்கள், பிரச்சனைகள் எங்களை வாட்டினாலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறபடியால் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறம்பான மனிதன் ஒருவேளை அழிந்தும் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறதுனால் உம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் மறையட்டும். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் மறையட்டும். ஒவ்வொருவர் வேதனைகளும் மறையட்டும். உம்முடைய தரிசனங்கள் உயிர் பெறுவதாக. உம்முடைய தரிசனங்கள் உயிர் பெறட்டும். உம்முடைய தரிசனங்கள், திட்டங்கள் எழும்பட்டும். நீ எழும்பி பிரகாசிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மேலே எழும்புவாய், கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களோடு பேசியிருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.